மொரிஷஸில் தமிழ்மொழி, சமயம், கலை, கலாச்சாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என அந்நாட்டில் வாழும் இந்திய சமூகத்தினரை குவாலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ நடராஜா வலியுறுத்தினார். மொரிஷஸிற்கு அண்மையில் சிறப்பு பயணம் மேற்கொண்ட அவர், இந்தியர்கள் எங்கு இருந்தாலும் தங்களது மொழி, கலை, கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தினார். மொரிஷஸ் தொடக்கப்பள்ளி தமிழாசிரியர் சங்கம் சார்பில் மலேசிய பிரதிநிதிகள் தமிழ் கழகத்தில் வரவேற்பு விழா நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் உரையாற்றிய நடராஜா, உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை பத்துமலையில் இருப்பதோடு கடந்த 2006 ஜனவரி 26 அந்த முருகன் சிலை திறக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். 2.5 மில்லியன் ரிங்கெட் செலவில் கட்டப்பட்ட இந்த சிலையை பார்ப்பதற்கு நாள்தோறும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதையும் அவர் தெரிவித்தார். இதனிடையே உலக தமிழ் ஆசிரியர் மாநாட்டை மொரிஷஸ் நடத்தப்போவதாக அந்நாட்டின் துணை அதிபர் வாய்ஸசன் தெரிவித்தார். சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சென்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள்.